call me a god. You call me a god. சானியா மிர்சா இந்த பேரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப அறிமுகமான ஒரு பேர் தான். குட்டை பாவாடை போட்டு டென்னிஸ் விளையாடிய ஒரு இஸ்லாமிய சகோதரி அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் அன்னைக்கு தேதியில் ஒரு பெரிய அளவிலான பிற்போக்குத்தனமாக பேசப்பட்டது. ஆனால் அந்த விளையாட்டுக்கு அப்படித்தான் வந்து உடை அணிந்து விளையாட முடியும் அப்படின்னு அவங்க ஆப்கானிஸ்தானில் இருந்திருந்தாங்கன்னா அதை செஞ்சுருக்க முடியாது. மாறாக அவங்க இந்தியாங்கிற ஜனநாயக நாட்டில் இருந்ததுனால தான் அப்படி ஒரு வீரமான பெண்மணி, அப்படி ஒரு சிறந்த விளையாட்டு வீராங்கனை இந்தியாவினுடைய நட்சத்திரமாக ஜொலித்தார். எனக்கு தெரிஞ்ச அளவில் அவர் 6 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வாங்கியிருக்காங்க இரட்டையர் பிரிவில். இப்படி ஒரு மிகச்சிறந்த டென்னிஸ் வீராங்கனையாகவும் இந்தியாவில் டென்னிஸ் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு இருக்குது அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த ஒரு பெண்மணி. பெண்கள் வந்து விளையாண்டா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்த பெண்மணி. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவை நனவாக்குவதற்காக உதித்த பெண்மணி அப்படின்லாம் அன்னைக்கு தேதிக்கு பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலையுமே திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது பேசு பொருளாக இருக்கும். சில பேர் அதை தாண்டி போவாங்க, சில பேர் அதை கடந்து போவாங்க. இப்படி கடந்து போகிறதுல தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துருந்தாங்க சானியா மிர்சா. கடக்கிறதுக்கும் தாண்டதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. தாண்டது அப்படிங்கிறது அந்த பாதையில் நடக்காமலே போகிறது, அதாவது திருமணம் செய்யாமல் இருக்கிறது. கடக்கிறது அப்படிங்கிறது எல்லாருமே இந்த திருமண பந்தத்துக்குள்ளே கடந்து அதை அனுபவித்து செல்வது. அப்படிப்பட்ட அனுபவங்கிறது சில பேருக்கு மகிழ்ச்சியை தரும், சில பேருக்கு சோகத்தை தரும். ஆனால் சோகமும் இன்பமும் கலந்துருக்கிறது தானே வாழ்க்கை. எல்லா மாடுமே வந்து ரெட்டை மாட்டு வண்டி அப்படின்னா ரெண்டு மாடுமே வந்து ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது. மேடு பள்ளங்கள் இருந்தாலும் அதை அனுசரித்து போவது தான் திருமண வாழ்க்கை. இதை திரை நட்சத்திரங்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா பிரபலங்களும் பெரிய அளவில் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு சானியா மிர்சா அவர்களுடைய திருமண பந்தத்திலையும் நடந்திருக்கு. சானியா மிர்சா அவங்க திருமணம் செய்த நபர் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு நல்லா தெரியும். சோயப் மாலிக் மிகச்சிறந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர். பாகிஸ்தானில் அவருடைய விளையாட்டு அப்படிங்கிறது அந்த நாட்டுக்கு மட்டும் கிடையாது, மற்ற நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கும் மிகவும் சிம்ம சுப்படமாக திகழ்ந்து வருபவர். இன்ன வரைக்கும் 2020 மேட்ச்ல உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டிகளில் பங்கெடுத்து வர்றாரு. சானியா மிர்சா ஏற்கனவே வந்து கடந்த ஆண்டே வந்து தன்னுடைய ஓய்வை வந்து அறிவிச்சாங்க. அவங்களுடைய சாதனை பட்டியல்கள் வந்து ஏற்கனவே வாசிச்சாச்சு. சோயப் மாலிக்கை பற்றி உங்களுக்கே தெரியும், நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தானை சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. 5 மாத காதலுக்கு பிறகு இவங்களுடைய திருமணம்ங்கிறது 2010 நடக்குது. அதற்கு முன்னாடியே வந்து சோயப் மாலிக் 2002 முதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு அவங்கள விவாகரத்து பண்ணிட்டு 2010 8 ஆண்டு காலத்திற்கு பிறகு சானியா மிர்சாவை கரம் பிடிக்கிறார் காதலித்து. இவங்களுடைய அந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. எங்கே அப்படின்னா துபாயில். பாகிஸ்தானுக்கு சானியா மிர்சா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்னுடைய நாடு, என்னுடைய நிலம், இந்த இடத்த விட்டு நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு மருமகனை வீட்டுக்கு உபசரித்து சானியா மிர்சாவினுடைய குடும்பத்தினர் அன்பாக உபசரித்த நிகழ்வுகள்லாம் பார்க்க முடியும். இதை தாண்டி துபாயில் குடித்தனம் நடத்தினவங்களுக்கு 5 வயதில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுடைய ஸ்டேட்டஸ் தான் இப்போ குவஸ்டின் மார்க். ஆனால் சானியா மிர்சா தன்னுடைய பையனுடைய நலன் கருதி என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா குலா அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்தை செஞ்சுருக்காங்க. இஸ்லாமிய மரபுப்படி முறைப்படி குலா அப்படிங்கிறது பெண்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய உரிமை. ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை சரிவர பராமரிக்கவில்லை என்று கருதி அந்த பெண் எடுக்கக்கூடிய தீர்க்கமான முடிவு, அதன் காரணமாக விவாகரத்து அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குலா அப்படிம்பாங்க. இந்த ஆண் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து எப்படி இஸ்லாமிய ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தலாக் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை வந்து வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குறவங்க விவாகரத்துக்காக தலாக் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போதும். இது இஸ்லாமிய மரபுப்படி இருக்கக்கூடிய மதச்சடங்குகள். அந்த வகையில் குலா சொல்லியிருக்காங்க சானியா மிர்சா. இந்த அறிவிப்பை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா சானியா மிர்சாவினுடைய அப்பா பேசுறதுக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராமில் சானியா மிர்சாவுக்கும் இந்த சோயப் மாலிக்கும் விவாகரத்து நடந்துவிட்டது அப்படின்னு நிறையா பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
இன்ஸ்டாகிராமில் சானியா மிர்சாவினுடைய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சோயப் மாலிக்கினுடைய படங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே நீக்கப்பட்டது. அதே மாதிரி சோயப் மாலிக்கினுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் எல்லா சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய எல்லா தளத்துலையுமே சானியா மிர்சாவோடு அவர் சேர்ந்து இருக்கக்கூடிய படங்கள் நீக்கப்பட்டது. சோயப் மாலிக் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு நடிகையோட சனா ஜாவேத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாகிஸ்தான் நடிகை, அவங்க கூட கரம் கோர்த்து சுற்றக்கூடிய காட்சிகளும் இப்போ அவங்க திருமணம் செய்திருக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறியிருக்கு அப்படிங்கிறத போட்டோ மூலியமா பார்க்க முடியுது. முறையான அறிவிப்புகள் வெளி உலகத்துக்கு வராவிட்டாலும் சமூக ஊடகங்களே இவங்களுடைய விவாகரத்தை முதன் முதலாக பிரகடனப்படுத்தியது அப்படிங்கிறது. சரி, இப்போ இந்த திருமண உறவு அப்படிங்கிறது கசிஞ்சிருச்சு, விவாகரத்து வாங்கிட்டாங்க. அந்த பையனுடைய நிலைமை, அந்த குட்டி பையனுடைய நிலைமை, சானியா மிர்சாவே பொறுப்பெடுத்து அந்த குழந்தையை வளர்க்கப் போகிறார் அப்படிங்கிறது தான் தகவல். ஒரு பிரபலமான நபர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து அவங்களுடைய அடுத்த தலைமுறையை பாதிக்காத வகையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு உச்சபட்ச நடிகராக, உச்சபட்ச நடிகையாக, இல்லை பிரபலமான நடிகையாக, நடிகராக இருக்கக்கூடியவங்கெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய இணையரை தேர்ந்தெடுக்கும் போது அவங்களும் பிரபலமான நபராகவே இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஈகோங்கிறது கிளாஷ் ஆகுது, அந்த திருமணம் அப்படிங்கிற பந்தம்ங்கிறது முடிவடையுது அதோட. அதற்கு பிறகு இவங்க வேற ஒருத்தர் நபரை தேடி போயிடுறாங்க, அவங்க வேற ஒருத்தர் நபர். இப்போ சோயப் மாலிக்கு மூன்றாவது திருமணம், சானியா மிர்சா திருமணத்தை வந்து தவிர்த்துட்டு இப்போ தன்னோட பையனோட வாழ்க்கையை நடத்துறாங்க, அந்த குழந்தைக்காக வாழ்றாங்க. இப்போ இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற இருவேறு நாடுகள் நாடு கடந்து எல்லை கடந்து அவங்களுடைய காதல் மலர்ந்தது. அந்த காதலில் ஏற்பட்ட கசப்பான உணர்வுகள், வாழ்க்கைங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு போர் அடிக்கும். அந்த போர் அடிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்த லஸ்ட்லாம் போய் லவ் மலரணும். எப்போ அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த லவ் இருக்குல்ல, அது கல்யாணத்திற்கு பிறகு பல ஆண்டுகள் ஆன பிறகும் நீயும் நானும் வேற இல்லை, நீயும் நானும் ஒன்று அப்படிங்கிற அந்த அன்பு மலர்ந்தால் மட்டும்தான் அது ஆயுசுக்கும் கூட வந்து நிற்கும். இன்னைக்கு இருவேருடைய பணமும் அவங்களுக்கு பெற்றவர்களும் சப்போர்ட்டாக இருக்கலாம், ஆனால் நாளடைவில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு மாறி மாறி திருமணம் ஒவ்வொருத்தவங்களும் செஞ்சுக்கிட்டே போனாங்கன்னா அந்த வாழ்க்கை நிறைவு பெறாது. அதனால் கணவனும் மனைவியும் நம்ம நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த பண்பாடுங்கிறது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அந்த காதல் அப்படிங்கிறது கல்யாணத்தை கடந்தும் அந்த காதல்ங்கிறது தொடர்ந்து கொண்டே இருந்தாது அப்படின்னா 60 ஆண்டுகளை கடந்த பிறகும் அந்த இல்லற வாழ்வு இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இதை தான் நம்முடைய திருவள்ளுவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு. அந்த வகையில் வந்து இல்லற வாழ்வே இறைவாழ்வு, அந்த இறைவாழ்வில் நம்முடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. விட்டு கொடுத்து போகிறதுனால கெட்டு போகிறதில்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்கறது இல்லை. அந்த வகையில் வந்து நம்ம எல்லை தாண்டி காதலிப்பது பெரிய விஷயங்கள் அல்ல. பக்கத்தில் இருந்தாலும் ஒருவனை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருப்பதும் எல்லைகளை கடந்த விரிசலை ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு பேருடைய உறவினுடைய விரிசல் வந்து நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம். இனிமேலாவது வந்து இது அங்கே மட்டும் கிடையாது, நம்மளுடைய வீடுகளிலையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். அதனால் அன்பு மட்டுமே அனைத்தையும் வெல்லக்கூடியது, அன்பு மட்டுமே அகிலத்தையும் வெல்லக்கூடியது. அதை நேசித்து நாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ பழக்கிக் கொள்வோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.